ஹலோ விவர்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, எஸ்பிஐ கஸ்டமர்களுக்கு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் வந்து எஸ்பிஐ கஸ்டமராக இருந்தீங்க, எஸ்பிஐ அக்கௌண்ட், அதாவது எஸ்பிஐயில் ஒரு அக்கௌண்ட் வச்சு அந்த அக்கௌண்ட்டில் ஒரு ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, சேவிங் அக்கௌண்ட் வச்சு நான் அந்த ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா, இந்த வீடியோ உங்களுக்கு தான், கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து மார்ச், அதாவது இப்போ வந்து கொரோனா காலகட்டத்தில் நம்ம மத்திய அரசிலிருந்து ஒரு சின்ன அறிவிப்பு போயிட்டு இருந்தாங்க. 3 மாதத்துக்கு, அதாவது மார்ச் 1லிருந்து ஜூன் 30 வரைக்கும், அதாவது எந்த ஏடிஎம் நம்பரானோ யூஸ் பண்ணிக்கலாம், எந்த வித சார்ஜஸும் பிடிக்க மாட்டோம்ன்ட்டு கவர்மெண்ட்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதோட காலக்கெடு வந்து ஜூலை 1ஆம் தேதிக்கு முன்னாடியே முடியுது. ஜூலை 1ஆம் தேதிக்கு அப்புறத்துலேருந்து எந்த ஏடிஎம்ல போய் கேஷ் விட்ரால் பண்ணாலும் சரி, ஒரு குறிப்பிட்ட டிரான்சாக்ஷனுக்கு அப்புறம் நீங்கள் விட்ரால் பண்ணீங்க அப்படின்னா, ஒரு 5 டிரான்சாக்ஷனுக்கு மேலே ஒரு எஸ்பிஐ கஸ்டமர் விட்ரால் பண்ணாங்க அப்படின்னா, அவங்களுக்கு சார்ஜஸ் கம்பல்சரியாக வரும்னு சொல்கிறாங்க ஜூலை 1ஆம் தேதிக்கு அப்புறத்துலேருந்து. அடுத்த 2வது விஷயம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு எஸ்பிஐயில் வந்து ஒரு சேவிங் அக்கௌண்ட்டோ ஒரு கரண்ட் அக்கௌண்ட்டோ யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, அதுக்கு வந்து மினிமம் பேலன்ஸ் ஒன்று கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணணும். மெயின்டைன் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து சார்ஜஸ் வந்து அமலாக்கப்படுது. அதனால் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுற அந்த ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ணுற மக்கள் வந்து கொஞ்சம் அந்தந்த பேங்க்கில் போய் எடுத்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும், சார்ஜஸ் கொஞ்சம் பிடிக்காமல் இருப்பாங்க. மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணாத கஸ்டமர்களும் மினிமம் பேலன்ஸாக மெயின்டைன் பண்ணுங்கள். ஸோ அதனால் இந்த இன்ஃபர்மேஷன் வந்து எஸ்பிஐ கஸ்டமர்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். இதுபோல் வங்கி தகவல்கள், ரீசெண்டாக வரக்கூடிய தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நம்ம சேனலில் கொடுப்போம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.